வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பற்களை பொருத்துறதுக்கான டென்டல் இம்ப்ளான்ஸ் நம்மளோட தாடை எலும்பில் மட்டும்தான் பொருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்களோ இல்லை உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு பல் மருத்துவரை பார்த்துட்டு உங்களுக்கு முழுசாக ஃபிக்ஸட் டீத் செட் வைக்கிறதுக்கான எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நீங்கள் இந்த ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெகுலர் டென்டல் இம்ப்ளான்ஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ரெகுலர் டென்டல் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தாடை எலும்பில் கொஞ்சம் எலும்பு மிச்சம் இருக்கணும். ஸோ நம்ம மேல் தாடை, அதாவது இந்த மேக்ஸிலால மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு காற்று நிரம்பி இருக்கிற ஒரு ஏர் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். பல் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இந்த மேக்ஸிலரி சைனஸ் பெருசாகிட்டே இருக்கும், உங்கள் தாடை எலும்போட அளவு வந்து சின்னதாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இந்த சின்னதான தாடை எலும்பில் உங்கள் ரெகுலரான டென்டல் இம்ப்ளான்ட் நிற்காது. ஸோ ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட் அப்படின்னா என்ன? ஜைகோமானா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கண்ணமோட எலும்பு தான் ஜைகோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்ணத்தோட எலும்பை யூஸ் பண்ணி உங்கள் வாயிலிருந்து ஒரு நீளமான இம்ப்ளான்ட், உங்கள் வாயிலிருந்து இந்த கண்ணை எலும்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் பல்செட் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து வழக்கமாக ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டிங்கில் ஜென்ரல் அனஸ்தீஷியா முறையில் தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். ஏன்னா இது ரெகுலர் இம்ப்ளான்ஸை விட கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு என்னென்ன எக்ஸ்ரேஸ் தேவைப்படும்? ஓபிஜி என சொல்லப்படும் ஆர்த்தோபேண்டமோகிராம்னு ஒரு சாதாரண எக்ஸ்ரே ஒன்றும் ஒரு சிடி ஸ்கேன் ஒன்றும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் எப்படி செய்வாங்கன்னா, ரெண்டு இல்லை நாலு ரெகுலர் இம்ப்ளான்ஸ் உங்கள் மேல் தாடையோட முன்பகுதியில் பொருத்திடுவாங்க. அப்புறம் ரெண்டு ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ஸ் உங்கள் மேல் தாடையோட பின்பகுதியில் பொருத்திட்டு இந்த நாலு இல்லாத ஆறு இம்ப்ளான்ட்ல சேர்த்து ஒரு மேல் பல்செட்டை தயார் செய்வாங்க. ஸோ இதுதான் ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு மேல் தாடையில் எலும்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா வருத்தப்பட வேணாம், நீங்கள் எப்பயுமே ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ஸ்க்கு ஆப் பண்ணிக்கலாம். நன்றி.